ரெண்டு காரணங்களுக்காக நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும். மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்காக தேசிய அளவிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார். 28 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம் அந்த கூட்டணியில். மோடி ஆட்சியை தூக்கியறியாமல் நாட்டை மக்களை காப்பாற்ற முடியாது. திமுக விளம்பரங்களில் பார்த்தா தெரியும், சேட்டலைட்டு டிவியில் வரும், சோசியல் மீடியாவில் வரும். இந்திய நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று வரும். இந்தியாவை காப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து மோடி எதிரி இல்லை, பிஜேபி எதிரி இல்லை, திமுக அரசு தான், திமுக தலைவர் தான் எதிரி. இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். மோடி அரசை தூக்கி எறிய வேண்டிய தேவை என்னவென்றால், பல காரணங்களை சொல்லலாம். ஒரு முக்கியமான காரணம், அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது, அம்பேத்கரின் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மகளிருக்கு வழங்கி கொண்டிருக்கிற உரிமை தொகையையும் தரக்கூடாது என்று தடுப்பார். ஏனென்றால் ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. இந்தியா முழுக்க மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது, சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடாது. இந்தியா முழுக்க அதிபர் முறை தான் வரணும். ஒரு தேர்தல் தான் நடக்கும், அவர் அதிபராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. நாடு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 40-லும் நானே நிற்கிறேன் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் சிதம்பரத்திலும் அவர்தான் நிற்கிறார். சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு.க. ஸ்டாலின் அவர்தான் வேட்பாளர். திருமாவளவன் என்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை 25 வருஷமாக தேர்தலில் நிற்கிறோம், சொந்த சின்னம் இல்லாமல் கடைசியாக சுயேட்சைக்கு சின்னம் ஒதுக்குற மாதிரி 10 நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு ஒதுக்குறாங்க. இப்போ தான் 31ஆம் தேதி தான் நமக்கு கிடைச்சது சின்னம். வேட்பு தேர்தல் தாக்கல்லாம் முடிஞ்சு 30ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு கொடுக்குறாங்க சுயேட்சையோட சுயேட்சையாக. நம்ம 2 MP ஜெயிச்சுட்டா சொந்த சின்னம் கிடைச்சிரும். அதுக்காக அண்ணன் அவர்கள் 2 தொகுதியிலும் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் நின்று நீங்கள் ஜெயிச்சு வாங்கன்னு வாழ்த்தியிருக்கிறார். சிதம்பரத்தை பொறுத்தவரையிலும் வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரியமாவும் திருமாவளவனை வெற்றி பெற வைக்க அயலாது பாடுபடுகிறார்கள் என்று சிதம்பரம் பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி வேர்வை சிந்த உழைக்கிறாரோ அப்படி நீங்கள் உழைக்க வேண்டும். காமராஜ் சங்கர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு இடத்து கூட பானை சின்னத்தை காணோம். பானை சின்ன அவர் தலையில் தான் பானை சின்ன வச்சுருக்காரு. ஏன் வரையில? ஊர் முகாம் செயலாளர் அங்கங்கே வரையணும். உங்கள் ஊரில் நீங்கள் தானே முகாம் செயலாளர், உங்கள் தெருவில் நீங்கள் வரையணும். அவங்க ஒன்றியம் வராங்களோ இல்லையோ, மாவட்டம் வராங்களோ இல்லையோ, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள் உங்கள் ஏரியாவில் திமுக தரப்பில் வரைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தம்பி, விடுதலை சிறுத்தைகளும் வளர வரையணும். கட்சி சார்பற்ற முறையிலே எல்லோரும் இந்த முறை பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பை கொளுத்தும் வெயிலில் அளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.